हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நாம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு குறைவான முதலீடு இருந்தாலே போதும். இதிலிருந்தே நீங்க ஈஸியாவே லாபம் பார்க்க முடியும். வீட்ல இருந்தபடியே குறைவான முதலீட்ல அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இப்போ நாம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெப் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும். இப்போ நாம பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கப் கேக் மேக்கிங் பிசினஸ். இந்த கப் கேக் பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படினே சொல்லலாம். இந்த பிசினஸ்ல வந்து டிமாண்ட் என்னைக்குமே இருந்துட்டே தான் இருக்கும். இந்த பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்றது மூலமா உங்களால நிறையவே வந்து லாபம் பார்க்க முடியும். இந்த பிசினஸை உங்க வீட்ல இருக்க ஒரு சிறிய இடத்திலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெரிய அளவிலான இடம் வந்து தேவைப்படாது. இந்த கப் கேக் பிசினஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படினு பார்த்தோம்னா முட்டை, மைதா மாவு இல்லனா கோதுமை மாவு, எண்ணெய், பேக்கிங் சோடா, உப்பு, சர்க்கரை, கப்ஸ், பேக்கிங் மிஷின் இதெல்லாம் தான் தேவைப்படும். இந்த பேக்கிங் மிஷினோட விலை பாத்தீங்கன்னா மாடலை பொறுத்து வந்து விலையும் வந்து மாறுபடும். ஆரம்ப விலையை வந்து 1000 ரூபாயில இருந்தே வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ்ல தயாரிக்கிற முறை அப்படினு பார்த்தோம்னா முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை, மைதா மாவு இல்லனா கோதுமை மாவு, எண்ணெய், பேக்கிங் சோடா, உப்பு, சர்க்கரை இதெல்லாமே சரியான அளவுல எடுத்து கப் கேக்கான மாவை வந்து தயார் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா அத கப் கேக் ட்ரேல சேர்த்து பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி பேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தயார் செஞ்ச கப் எல்லாம் எடுத்து பேக்கிங் மிஷின் மூலமா பேக்கிங் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன फ्लेவர்ஸ் தேவையோ அத கூட நீங்க ஆட் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க தயாரிச்சு பேக்கிங் பண்ணி வச்சிருக்க கேக்களை சூப்பர் மார்க்கெட், கேக் ஷாப், பேக்கரி ஷாப் இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் நீங்களே நேரடியாக போய் கூட விற்பனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஆன்லைன் மூலமா கூட விற்பனை பண்ணிக்கலாம். தோராயமா ஒரு கேக்கோட விலை பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 15 ரூபாய் அப்படினா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 200 கேக்களை வந்து விற்பனை செஞ்சீங்க அப்படினா கூட உங்களால 2000 ரூபாய்க்கு மேலயே வந்து வருமானம் பார்க்க முடியும். இது வந்து ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அப்படிங்கறதால இந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு FSSAI ஆவணம் வந்து கண்டிப்பா பெற்றிருக்கணும். நீங்க வந்து தயார் செஞ்சு விற்பனை செய்ய போற பொருள் ஆன்லைன் மூலமா விற்பனை செய்ய போறீங்க அப்படின்னா GST ரெஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பா பெற்றிருக்கணும். இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.